வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பனி காலத்துக்கு, அதாவது இப்போ பனி பெய்யும் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் பார்த்தீங்கன்னா. சளி பிடிச்சா லேசாக தண்ணி தண்டுனாலே போதும், அவ்வளோதான், பச்சை தண்ணி கொடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், உடனே அந்த குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும். அதேமாதிரி பால் கொடுத்தாலும், அந்த படுத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த மாதிரி கொடுத்தாலும் சளி பிடிச்சிக்கும், மண்டையில் ஏறி போய் சளி பிடிச்சிக்கும். சளி பிடிச்சாலே கண்ணு ரெண்டு கலங்கி போய் குழந்தை வந்து எதுவுமே சாப்பிடாது, பால் சாப்பிடாது, நம்ம ஏதாவது ஆகாரம் கொடுத்தாலும் அது சாப்பிடாது, கண்ணு ரெண்டு கண்ணு கலங்கி போயிடும், கண்ணு சவந்து போயிடும், முக்கால தண்ணியாக கொட்டும், கையில் தங்காது, காலில் தங்காது, நம்ம அதாவது தூக்கி வச்சுருந்தா கூட தங்காது, எப்போ தாலும் கத்திக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் உடனே தீக்கணும் அப்படின்னா, நம்ம கிச்சனில் உள்ள பொருளை வச்சு இந்த சளியை வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். வாங்க, இது தாங்க அது. இது என்னன்னு பார்க்குறீங்களா இல்லைங்களா, சூடம். நம்ம வீட்டில் வந்து கற்பூரம் வெள்ளி செவ்வாய்க்கு ஏற்றி வைக்கிற முதல சூடம், அந்த சூடத்தை கட்டி சூடமாக வாங்கிங்க. எனக்கு வந்து கட்டி சூடம் கிடைக்கல, நான் வந்து வீட்டில் இருந்ததை எடுத்து காமிக்கிறேன். இந்த சூடத்தில் வந்து கட்டி சூடமாக வாங்கிங்க, கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த கட்டி சூடத்தை வாங்கி தேங்காயை, நல்ல சிக்கு எண்ணெயாக இருக்கணும், தேங்காய் கலப்படம் இல்லாத தேங்காய் இருக்கணும், அந்த தேங்காயில் கரண்டியில் ஊற்றி இந்த சூடத்தையும் அதில் போட்டு லேசாக வெது வெதுப்பாக காட்டணும், அதாவது வெது வெதுப்பாக இருக்கணும், அந்த சூடம் கரையிற அளவுக்கு வெது வெதுன்னு இருக்கணும், அப்படியே கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கையில் அந்த தேங்காயை எடுத்து அந்த குழந்தைக்கு இந்த நெத்தி உருவம் எல்லாம் தேய்க்கணும். அதேமாதிரி தொண்டையில் இந்த லாவில் வயிற்று பக்கம் இருக்கிறீங்களா, லாவு இந்த இடம் இந்த இடம் அந்த கவருக்கு கவர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு உச்சிலையும் வச்சு தேய்ச்சினு வச்சுங்களேன், அந்த சளி அப்படியே கொட்டி போயிடும். அந்த புள்ள அந்த சூடத்தை சுவாசிக்க சுவாசிக்க அந்த சளி அப்படியே கொட்டி போயிடும். மறுபடி தொடர்ந்து ஒரு மூணு வேலை கொட்டிங்கன்னா போதும், சளியை மறுபடியும் பிடிக்கவே பிடிக்காது. அந்த அளவுக்கு வந்து இந்த மருந்து வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்து, ரொம்ப நிதானமாக போடணும். கண்ணிலையாக தண்டக்கூடாது, கண்ணில் தண்டனா எரியும்லையா, அதனால் கண்ணில் தண்டாமல் ரொம்ப பாதுகாப்பாக இந்த குழந்தைக்கு போட்டு நீங்களும் அதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.